அனைவருக்கும் வணக்கம். தன் இளம் கதிர்களை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலை வேளையில் எங்கள் கதிரவன் மெட்ரிக் பள்ளியின் தமிழ் இலக்கியம் என்ற துவக்க விழாவும் வெற்றி உங்கள் கையில் என்ற சிறப்பு நிகழ்வும் நடைபெற உள்ளன. இந்த விழாவிற்கு குற்றுவிளக்கு ஏற்றி வைக்க பள்ளியினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய திருமதி Chief Guest, Mr. Thalamalai Maniyan, Leader, Gandhiya Makkal Iyakkam, Most Honorable Founder and Chairman of Kadaravan Group of Institution, Tirupur, Mr. Kadaravan Palanichami Sir, our most respected correspondent sir, Mr. Narayana Murthy, respected Madam Secretary, Mrs. Indrani Narayana Murthy, our beloved parents, dear staff members, and my beloved children. On behalf of the management, I extend my wholehearted floral carpet of welcome to our special chief guest in this gracious and joyous occasion. It's a God's gift for all of us to have such a valuable person with us, to hear such a valuable and gifted talk. So, sir, really, we all very happy and joyous to welcome you, sir, in this occasion. Once again, I thank you one and all to have such a valuable gift God has given to us today. Thank you one and all once again. தமிழர் பண்பாடு நிலை பெற வந்தார் மனம் மை நிர்வாகத்திற்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர், காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர், இந்த நாடு நல்ல குடிமக்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காந்திய கொள்கைகளை தைரியமாக எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தமிழருவி மணியன் அவர்களை பள்ளியின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை மனதிலே பதிய வைத்துக்கொண்டு இளம் வயதிலே அந்த கருத்துக்களை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தால் எதிர்காலத்திலே நாடு சிறப்பாக இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லி பள்ளியின் முதல்வர் அவர்களை, நாராயணமூர்த்தி தாளாளர் அவர்களை, செக்ரட்டரி இந்திராணி அவர்களை, துணை முதல்வர் அவர்களையும் சிறந்த பணியாற்றி இந்த கல்வி நிலையத்தை
உயர்த்துவதற்கு அறுபாடுபடக்கூடிய அவர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சுருக்கமாக ஒன்றை சொல்லி நான் சென்று விடுகிறேன். 1960 இந்த பள்ளி தோல்வியுற்ற மாணவர்களுக்காக 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. கதிரவன் டியூட்டோரியல் காலேஜ் தனிப்பயிற்சி கல்லூரி. பிறகு 1978 கதிரவன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் என்ற அந்த பள்ளியை தொடங்கி பிளஸ் டூ வரையிலும் இதை கொண்டு வந்தோம். மங்கலத்திலும் கதிரவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்று அங்கே ஒரு பள்ளி 10ஆம் வகுப்பு வரையிலும் நடைபெறும். இந்த பள்ளியினுடைய தன்மை மற்ற பள்ளிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. இது சாதாரண மக்களும் நடுத்தர மக்களும் சேர்ந்து படிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்த பள்ளி. திருப்பூரிலும் திருப்பூர் வட்டாரத்திலும் நான் 10 பள்ளிகளுக்கு மேலாக சென்று அந்த காலத்திலே மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை தொடங்கி வைத்தேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுகின்றன, நன்கு நடத்துகிறார்கள். அதற்கு நான் மனமுகந்து பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் தான் தெரிவித்துக் கொள்கின்றேனே தவிர யாரையும் பார்த்து பொறாமைப்படுகிறேன். இப்போது இந்த பள்ளி நிர்வாகத்தை திரு நாராயணமூர்த்தி அவர்களும் தாளாளர் கரஸ்பாண்டாக இந்த மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு நான் அறிவித்தேன். செக்ரட்டரியாக இந்திராணி அவர்களை அறிவித்தேன். அதுவரையிலும் தாளராக 1ஆம் தேதி வரையிலும் இந்த ஆண்டிலே கல்வி ஆண்டு தொடர்பு நான் இருந்தேன். ஓய்வு பெறுகின்ற நிலையிலே அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. இங்கே காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய மாநில கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று சொல்ல நான் விரும்புகின்றேன். கிருஷ்ணமூர்த்தி என்னுடைய நெருங்கிய உறவினர். அதே நேரத்தில் பிளஸ் டூ வரையிலும் இங்கு படித்த மாணவர், சிறந்த மதிப்பெண் பெற்று சிறந்த வியாபாரத்துறையிலே ஒரு நிர்வாகியாக இருந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் காந்திய மக்கள் இயக்கத்திலே மதிப்புக்குரிய அருமை நண்பர் தமிழருவி மணியன் அவர்களிடம் இணைந்து செக்ரட்டரியாகவும் செயல்படுகிறார் என்பது இன்றைக்கு காலையில்தான் அவர்கள் சொல்ல நான் கேள்விப்படுகிறேன். மிக மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் சத்திய சோதனை புத்தகத்தை படிக்க வேண்டும். ஏதோ கண்ட புத்தகத்தெல்லாம் படிக்கிறீங்க, அது படிங்க. பெரியவங்களுடைய நல்ல புத்தகங்களை ஏடுகளை வாசிக்கிறேன். அது நம்முடைய லைப்ரரியில் கூட இருக்கு. எல்லாருக்கும் நமக்கு இந்த உரிமையை பெற்றுத்தருவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உயிரையும் அர்ப்பணித்தவர் காந்தி. ஆகவே அவரை பற்றி உங்களிடத்திலும் நீங்கள் எப்படி எதிர்காலத்திலே இருக்க வேண்டும், வெற்றி உங்களை தேடி வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு அவர்கள் கூறக்கூடிய நல்ல கருத்துக்களை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திருக்குறள் படியுங்கள். அது மிகச்சிறந்த மனிதரை உருவாக்குகின்ற ஒரு ஏடு அல்ல, ஒரு பெட்டகம்.
நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், நீங்கள் படிக்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, படிக்கவும். திருக்குறளை தெளிவாக படித்தால் உலகத்திலே அமைதியும் அன்பும் தவிர வாய்ப்பு ஏற்படும். மனிதன் அந்த அளவுக்கு தன்னை இன்றைக்கு மோசமான பிற்போக்கான நிலைக்கு தள்ளிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நல்ல ஏடுகளை படித்து, நல்ல கருத்துக்களை கேட்டு, நல்ல எண்ணத்தை வளரவிட்டு நீங்கள் நன்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி, மதிப்பிற்குரிய தமிழறிவி மணியன் அவர்கள் சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த லட்சியவாதி அவர்கள், காந்தியாருடைய கொள்கை இந்த நாட்டிற்கு மிகவும் அவசியம் என்பதை யாரும் நடைமுறைப்படுத்தவில்லையே என்று அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இதனால் அவர்களுக்கு எத்தனையோ இடையூறுகள் தொல்லைகள் வருகிறது. அதற்கெல்லாம் அஞ்சாமல் செய்யக்கூடிய ஒரு சிறந்த மாமனிதர் அவருடைய சொற்பொழிவை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அவரை வரவேற்று நான் அமர்கின்றேன். நன்றே. அவரோடு இணைந்து இருப்பதும் நன்றே. இவர் கால் பதித்து அத்துணை துறைகளிலும் வெற்றி என்னும் சிகரத்தை எட்டியவர். இவர் நம்மோடு 10 நிமிடம் பேசினால் நம்பிக்கை என்னும் வேர் நெஞ்சில் ஊடுருவும், எண்ணமும் செயலும் உத்யோகம் பெறும். நாங்கள் எப்போதெல்லாம் வாடுகிறோமோ அப்பறை கொண்டவர், முற்போக்கு சிந்தனைவாதி. சமூக நலனும் ஈகையும் ஒழுக்கமும் மனிதநேயமும் இவருடைய பண்பு. சிறப்பு விருந்தினர் விரும்புவது போல ஊசி விழுந்தாலும் ஓசை கேட்காத பள்ளியின் ஒழுக்கத்திற்கு சொந்தக்காரர். தான் பொறுப்பேற்ற காலம் முதல் எங்கள் பள்ளியில் நாங்கள் நினை கதிரம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மாணவர் வழிகாட்டு நிகழ்ச்சிக்கு உங்களுக்கெல்லாம் வெற்றி உங்கள் கையில் என்ற தலைப்பில் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கைக்கும் சரி படிப்பிலையும் சரி உங்களுடைய மொத்த உருவத்தை மொத்த பண்பையும் சரி அனைத்துக்கும் இன்று அதையெல்லாம் மேம்படுத்த சீர்தீட்ட கூர்த்திட்ட இன்று நமக்கு வருகை தந்திருக்கும் பெருந்தலைவர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் உண்மை தொண்டர், அவருடைய வழிகாட்டுதலின் அரசியல் எழுத்து பேச்சு அனைத்திலுமே காந்தி மற்றும் காமராஜின் கொள்கைகளையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை இன்னும் நல்வழித்துப்படுத்த வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர், உயர்திரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழறிவி மணியன் அவர்களே, இந்த பள்ளியை துவக்கி இத்தனை ஆண்டு காலம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கதிரவன் எஜுகேஷன் ட்ரஸ்ட் தலைவர் நிறுவனர் ஐயா கதிரவன் பழனிசாமி அவர்களே, இங்கு வருகை தந்து அதன் பின்னர் தான் எங்களுக்கே தெரியும் முன்னாள் மாணவர் காந்திய மக்கள் இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ஐயா திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பள்ளியின் செயலாளர் அவர்களே, முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, இங்கே வந்திருக்கும் பெற்றோர்களே, ஆசிரியம் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஐயா அவர்களின் உரையை நானும் கேட்க மிகவும் ஆவலாக உள்ளேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கிங் மேக்கர் என்று சொல்லுவார்கள். அதாவது அன்று பிரதமர் அவர்களை சுட்டிக்காட்டி அவர் சொன்னவர்களை பிரதமரான காலமெல்லாம் உண்டு, நீங்கள்லாம் அதை படித்திருப்பீர்கள். அவர் வழியில் வந்த ஐயா அவர்களும் இன்று ஒரு கிங் மேக்கராக அரசியலிலே நல்ல தலைவர்கள் வர வேண்டும், நல்லவர்கள் அனைவரும் பதவிக்கு வந்து இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்ற கொள்கையிலே சென்ற தேர்தலிலே ஐயா சுட்டிக்காட்டிய நபர்தான் இன்றைக்கு பாரத பிரதமராக உள்ளார். இது போன்ற காரியங்கள் மூலம்தான்
நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும், படுத்த முடியும் என்ற தீவிர எண்ணத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் ஐயா அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கும் சிறந்த வழிகாட்ட இங்கு வந்திருக்கிறார். அவருடைய உரையை நீங்கள் தவறாது பின்பற்றி வாழ்க்கையிலே எடுத்து அதன்படி நடந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே ஐயா அவர்களின் உரையை நான் கேட்க ஆவலாக இருக்கின்றேன். அதற்காக என்னுடைய உயிரை முடித்து கொண்டு உங்கள் அனைவரும் அமைதியாக இருந்து அவருடைய உரையை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒளி நிச்சயம். மேடை பேச்சை விளம்பரமாக பயன்படுத்துவோர் மத்தியில் அதை ஒரு வேள்வியாக தவமாக நினைக்கும் தமிழ்தாயின் தலைமகன், எந்திரமயமான மனித வாழ்வில் தன் மந்திர பேச்சால் ஞான ஒளி ஏற்ற வந்த மாமணி, ஞானம் போதிக்க வந்த புத்தர், அறிவுச்சுடர் இலக்கு நோக்கி விழும் அருவியாம் நமது சிறப்பு விருந்தினர். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பட்டம் பெற்று கவர்மெண்ட் லா காலேஜில் பிஏ பட்டம் பெற்றவர், இலக்கியங்களில் நிறைய புத்தகங்களை எழுதியவர். அவருடைய புத்தகங்களை சிலவற்றை உங்களுக்கு சொல்கிறோம். கால கண்ணாடி, கனவு மெய்ப்பட வேண்டும், ஞானபீடம், அன்பில் சிறந்த தவமில்லை, ஊருக்கு நல்லது செய்வேன், தாயில் சிறந்த கோயில் இல்லை, இராமாயண ரகசியம், மண்ணில் நல்ல வண்ணம் ஆளலாம், இன்று புதிதாய் பிறந்தோம், இதெல்லாம் இவருடைய இலக்கிய சிந்தனைக்கு எடுத்துக்காட்டுகள். இவர் நாவில் தமிழ்தாய் குடியிருக்கிறார். கம்ப ராமாயணமும் மகாபாரதமும் இவர் நாப்பட்டால் இனிக்கும். பாரதிக்கும் விவேகானந்தருக்கும் உறவினர். பாமரனும் தெளிந்து உணரும் சிறந்த படைப்பாளி. எல்லா தமிழர்களின் உறவுகளின் காவலர் வெள்ளை காந்தி. நீங்கள் காண விரும்பும் மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள் என்ற காந்திய சிந்தனையுடைய தமிழை அருவி போன்று பேசக்கூடிய மதிப்புக்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா தேவசிகாமணி என்ற தமிழ் அறிவு மணியன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு பள்ளியின் சார்பாக அழைக்கிறோம். இந்த இணைய விழாவுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறந்த உரையினை நேர்த்தியாகவும் சுருக்கமாகவும் நிகழ்த்திவிட்டு மேடையில் வீற்றிருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா கதிரவன் பழனிசாமி அவர்களே, அறிமுக உரை நிகழ்த்திய என் இனிய நண்பரும் இக்கல்வி குழுமத்தின் தாளாளருமாகிய திரு எம் நாராயணமூர்த்தி அவர்களே, காந்திய மக்கள் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளரும் இந்த பள்ளியின் பழைய மாணவருமாகிய என் நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, குத்துவிளக்கு ஏற்றி வைத்த கதிரவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் செயலர் திருமதி என் இந்திராணி அவர்களே, ஆங்கிலத்தில் அதற்கு உரிய முறையான உச்சரிப்பில் அழகாக வரவேற்புரை நிகழ்த்திய முதல்வர் திருமதி வி மீனாட்சி அவர்களே, நன்றியுரை நவில இருக்கின்ற தமிழாசிரியர் திரு சி அண்ணாதுரை அவர்களே, இருவால் ஆசிரிய பெருமக்களே, என் அன்பில் சிறந்த மாணவ மாணவியரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரம் சம்மணம் போட்ட நிலையில் அமர்ந்து ஒரு உரையினை கேட்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. ஆனால் அன்றாடம் நீங்கள் இப்படி சம்மணம் போட்டு அமர்ந்தால் உங்கள் உடல் உறுதியாக இருக்கும். எனவே நீங்கள் நிமிர்ந்த நிலையில் உங்கள் செவிகள் அனைத்தையும் கூர்மையாக்கிக் கொண்டு ஒரு 45 நிமிடம் ஒரு பிரிவேளையில் ஒரு ஆசிரியர் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிற பொழுது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதற்கு மாறாக பாடத்திட்டத்திலே இருந்து கொஞ்சம் வெளியே சென்று நான் சொல்வதை நீங்கள் செவிமடுக்க வேண்டும்.
வாழ்வின் இறுதி நாள் வரையில் உங்களுக்கு எவையெல்லாம் பயன் தருமோ அவற்றை மட்டும்தான் நான் சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். நண்பர்கள் சொன்னது போல, ஊசி விழுந்தாலும் ஓசை எழுகிற ஒரு தியான மண்டபம் போல் உள்ள சூழலில் மட்டும்தான் நான் பேசுவேன். ஓசை இருந்தால் பேசுவதை எங்கேயும் நிறுத்தி வெளியே சென்று விடுவேன். இப்பொழுது ஒரு தியான ஆழ்நிலை தியான மண்டபம் போல் இந்த இடத்தை நீங்கள் உருவாக்கி இருப்பதில் உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் நான் உங்களுடைய நெஞ்சப்பலகையில் எழுதுவதற்காக வரி வரியாய் இடைவெளி விட்டு அழுத்தம் திருத்தமாய் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வெற்றி உங்கள் கைகளில், இதுதான் இங்கே வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு. இந்த வெற்றியை பெறுவதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன் சிலருக்கு மட்டுமே வெற்றியை பெற வேண்டும் என்று வரத்தையும், மற்றவர்களெல்லாம் தோல்வியை தழுவி துடிக்க வேண்டும் என்கிற சாபத்தையும் தந்து அனுப்புவது கிடையாது. ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளைகள் அனைவர் மீதும் பாசத்தை ஒரே மாதிரியாகத்தான் பொழிவாள். ஒரு பிள்ளையின் மீது கூடுதலாக பாசத்தை காட்டி இன்னொரு பிள்ளைக்கு பாசத்தை குறைவாக காட்டினா அது தாய்மைக்கே அழகல்ல. குழந்தைகளை பெற்றெடுத்த தாயே தன்னுடைய குழந்தைகளுக்கு பாசத்தை அளவாக பகிர்ந்து கொடுப்பாள் என்றார். உலகையே படைத்து காக்கக்கூடிய பெரிய தாயாக விளங்கும் ஆண்டவன் ஒரு சிலருக்கு மட்டும் நன்மையையும் பலருக்கு தீமையையும் தேடித் தருபவனாக நிச்சயம் இருக்க மாட்டான். எனவே எல்லாரையும் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறான். நாம் அனைவருக்கும் 5 பொறிகள் இருக்கின்றன. மெய், வாய், விழிகள், செவிகள், மூக்கு என்று இந்த 5 பொறிகளும் இருக்கின்றன. இந்த 5 பொறிகள் சார்ந்து 5 புலன்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒன்று யோசியுங்கள், நம்ம இறைவன் சுதந்திரமாக படைத்திருக்கிறான். ஓர் உயிரிலே இருந்து 6 அறிவு கொண்ட உயிர் வரையில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. விலங்குகளிலே இருந்து நாம் ஏன் மேம்பட்டவர்கள்? பறவையிலே இருந்து நாம் எப்படி உயர்வானவர்கள்? வேறு எந்த பிறப்புக்கும் கிடைக்காத 6வது அறிவாகிய பகுத்தறிவை நமக்கு மட்டும்தான் ஆண்டவன் வழங்கி அனுப்பியிருக்கிறார். பகுத்தறிவை கொடுத்து நம்மை அனுப்பிவிட்டான். உன்னுடைய பாதையை நிர்ணயித்துக் கொள்வது உன்னுடைய அறிவு சார்ந்தது. இதில் எனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் மேலே இருந்தபடி இந்த உலகத்தில் இன்று வாழக்கூடிய 720 கோடி மக்களின் மண்டை ஓட்டை பிளந்து இவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விதி எழுதி அனுப்பவில்லை. உங்களுக்குள்ளே 6வது அறிவை வைத்து அனுப்பியிருக்கிறேன். அந்த அறிவை பயன்படுத்தி நல்ல பாதையில் நடப்பதோ தீய பாதையில் நடப்பதோ உங்கள் கையில். வெற்றியாளர்களாக வலம் வருவதோ தோல்வியுற்று துவண்டு விழுந்து கிடப்பதோ உங்கள் செயல். எனவே சுதந்திரமாக நம்மை இந்த மண்ணுக்கு ஆண்டவன் அனுப்பியிருக்கிறான். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், இந்த மண்ணில் மனிதர்கள் உயர்ந்த நிலையை நோக்கி நடப்பது எந்த பாதையில் பயணித்தால் அது வாய்க்கும் என்பதை நம் முன்னோர்கள் தீர்க்கமாக சிந்தித்து சிந்தித்து நமக்கு செய்திகளாக வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். நீங்கள் ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மண்ணில் நம்முடைய மூதாதையர்கள் உபனிஷதங்களில் வழங்கியிருக்கிற ஒரு வாசகத்தை சொல்கிறேன், கேளுங்கள். இது நேற்று சொன்னதல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்போ 300 ஆண்டுகளுக்கு முன்போ அல்ல, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தின் மற்ற பகுதிகளில் சிந்தனை சிறகடித்து பறப்பதற்கு முன்பே, நாகரிகம் எழுந்து மெல்ல நடப்பதற்கு முன்பே நம்முடைய மண்ணில் நம் மூதாதையர்கள் சிந்தனை சிகரத்திலே நின்று எப்படியெல்லாம் நமக்கு வாழ்வை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க பழக வேண்டும். இப்பொழுது 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வழங்கப்பட்ட அந்த உபனிஷதத்தில் ஒரு வரி உங்களுக்கு சொல்கிறேன், எப்பொழுதும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற சின்ன குழந்தைகளிலே இருந்து அனைவருக்கும் புரிகிறார் போல்தான் நான் பேசுகிறேன். உள்வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுவிடக் கூடாது.
இப்பொழுது பாலம் இருக்கிறது, பாலத்திற்கு கீழே ஆறு ஓடும். நீங்கள் பாலமாக இருப்பதா அணைக்கட்டாக இருப்பதா நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் வரக்கூடிய தண்ணீரில் ஒரு துளியை கூட தனக்கென்று தேக்கி வைத்துக் கொள்ளாமல் மறுபக்கத்தில் அனுப்பி கொண்டே இருப்பதுதான் பாலம் இல்லையா? ஆனால் ஒரு அணைக்கட்டு என்பது பெருகி வரக்கூடிய வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி தன்னளவில் தேக்கி வைத்து எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த தண்ணீரை தருவதற்கு பெயர்தான் அணைக்கட்டு இல்லையா? இப்பொழுது ஒரு காதில் வந்த செய்தி மறுகாதில் சென்று விடுமானால் நீங்கள் பாலம் போல் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று பொருள். அதனால் பயன் இல்லை. ஒரு பக்கம் வரக்கூடிய தண்ணீரை தேக்கி நிறுத்தி தேவைப்படும் பொழுது பயன்படுத்தி கொள்கிற அணையைப் போல இப்பொழுது நான் வழங்கக்கூடிய செய்திகளை உங்கள் நெஞ்சத்தை அணைக்கட்டாக மாற்றி அதற்குள்ளே தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். வேண்டிய பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் உபனிஷதத்தில் சொன்ன ஒரு வரி நன்றாக இப்பொழுது உள்ளே எழுதி கொள்ள வேண்டும். தாள்களில் எழுதி வைத்தால் அது காணாமல் போய்விடும், நெஞ்சத்தாளில் எழுதி வைத்தால் இறுதி நாள் வரை இருக்கும். இப்பொழுது உங்கள் உள்ள தாள்களில் எழுதி கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? யத் பாவம் தத் பவதி. இது வடமொழி. யத் பாவம் தத் பவதி. நீங்கள் சொல்ல வேண்டும், சொல்லுங்க. ஒரு வகுப்பாசிரியர் கூட 45 நிமிடம் ஆசிரியர் பாடம் நடத்துவதென்றால் உள்ளே நுழைந்ததிலிருந்து 45 நிமிடம் முடிந்து மணி ஒலிக்கிற வரை தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருந்தால் அவர் நல்லாசிரியர் இல்லை. நான் 45 நிமிடமும் சிறப்பாக பாடம் நடத்திவிட்டு வந்திருக்கிறேன் என்று அவர் நினைத்தால் அந்த நினைப்பு போய். ஒரு 25 நிமிடத்திற்கு மேல் ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பில் பாடம் நடத்தக்கூடாது. அதற்கு பிறகு 20 நிமிடங்கள் அவர் கேள்வி கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவரை பின்பற்றி ஒரு பக்கம் தூங்கி கொண்டிருக்கலாம், ஒரு பக்கம் பிசிக்கலி பிரசன்ட் அண்ட் மென்டலி ஆப்சன்ட் ஆகவும் இருக்கலாம். அதனால் எல்லாரையும் விழிப்புணர்வோடு வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு உள்ள ஆசிரியர் அவர் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கலாகாது. இப்பொழுது ஏதோ நான் பேசிக் கொண்டிருப்பேன், சுகமாக உட்கார்ந்து கொண்டு நாம் கேட்டுவிட்டு போகலாம் என்று நீங்கள் நினைக்க நான் விடமாட்டேன். நான் கேட்கிற பொழுதெல்லாம் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நான் சில இடங்களை முக்கியமாக சொல்லுகிற பொழுது நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அது உள்ளே செல்லும். இப்பொழுது நான் சொன்ன ஒரு வரி என்ன? ரொம்ப மகிழ்ச்சி. யத் பாவம் தத் பவதி என்றால் என்ன பொருள் தெரியுமா? நீ எதை பாவிக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். நான் அப்துல் கலாம் ஆக வேண்டும், வாழ்நாள் முழுவதும் அந்த பாவத்தோடே நீங்கள் நடந்து சென்றால் அப்துல் கலாம் ஆகி விடுவீர்கள். நான் அன்னை தெரசா ஆக வேண்டும், அதையே பாவித்து கொண்டு அப்படியே நடந்தால் நிச்சயம் அன்னை தெரசா ஆகி விடுவீர்கள். மகாத்மா காந்தி ஆக வேண்டும், முடியும். பில்கேட்ஸ் ஆக வேண்டும், முடியும். எதை நினைத்தாலும் அதை செய்ய முடியும். அதனால் என்ன சொல்கிறது? யத் பாவம் தத் பவதி. ஒன்று மனதில் வைத்துக் கொண்டீர்களா? இப்பொழுது நாம் பைபிளுக்கு போகலாம். பைபிளில் இயேசுநாதர் சொல்கிறார், என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் பைபிள் படித்தால் அதில் இயேசுநாதர் சொல்கிறார், As a man thinketh, so easy. இப்போ நீங்கள் சொல்லுங்க, As a man thinketh, so easy. இப்போ உங்களுக்கு அது நீங்கள் ஆங்கில மீடியத்தில் படிக்கிறதுனால ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் இல்லையா? As a man thinketh, so easy என்றால் என்ன பொருள்? ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான். இயேசுநாதர் வந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இந்த நான் சொன்ன முதல் உபனிஷதம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு.
மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொன்னார்கள் இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் என்ன சொன்னார்? As a man thinketh, so is he. ரெண்டும் ஒரே பொருள் தானே. அதுக்கு பிறகு பார்க்க, இந்த உபநிஷதத்துக்கும் பைபிளுக்கும் இடையில் 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் என்ன சொன்னார்? உங்க சுவற்றிலேயே உள்ளே நுழையும் போது எழுதி வைத்திருக்கிறார். புத்தர் என்ன சொன்னார்? புத்தருடைய பௌத்த மதத்தினுடைய வேதம், அதற்கு பெயர் தம்ம பதம். இந்த வேதத்துக்கு பெயர் என்ன? இப்போ கிறித்துவ வேதம் என்பது பைபிள், இஸ்லாமியர்களுடைய வேதம் என்பது திருக்குர்ஆன், நம்ம இந்துக்களின் வேதமாக போற்றப்படுவது ரிக்யஜூர் சாம அதர்வண வேதங்கள். அதுபோல பௌத்த மதத்திற்கு வேதமாக இருப்பது என்னது? தம்ம பதம். தம்ம பதம் இதெல்லாம் பின்னால் நீங்கள் வளர்ந்து படிக்கணும். இந்த தம்ம பதத்தில் அப்படி பிரித்ததுமே முதல் சூத்திரம் ஸ்லோகம்னு நம்ம சொன்னாலும் வடபடியில் சூத்திரம்னு சொன்னாலும் ஒன்று தான். முதல் சூத்திரம் என்ன தெரியுமா? மனிதன் அவனுடைய எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறான், அந்த மனிதர்களால் உலகம் உருவாக்கப்படுகிறது. இப்போ உங்களை உருவாக்குவது எது? உங்கள் எண்ணங்கள். உங்கள் எண்ணங்கள் தான் உங்களை உருவாக்கும். அதுதான் யத்பாவம் தத்பவதி. As a man thinketh, so is he. உங்கள் எண்ணங்களால் நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். பகவத்கீதையை பார்த்தீங்கன்னா பகவத்கீதையிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வரி உண்டு. அந்த வரியை நான் சொல்றேன், தமிழில் மனசில் வச்சுக்கணும் நீங்க. தன்னை கொண்டே தான் உயர வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்ல தெளிவா தெரியுது இல்ல, என்னை உயர்த்துவதற்கு இன்னொருவர் உதவி தேவையில்லை. நான் எப்படி உயர முடியும்? என்னை கொண்டு நான் தான் உயர வேண்டும். புரியுதா? என்னை கொண்டு நான் உயர முடியுமா? அதற்கேற்ற ஆற்றல் எனக்கு இருக்கிறதா? அறிவு இருக்கிறதா? வலிமை இருக்கிறதா? வல்லமை இருக்கிறதா? சந்தேகம் நமக்கு வரும். இப்போ விவேகானந்தரிடம் வருகிறார். நமக்கு முன்னோர்கள் சொன்னதை கேட்டாலே போதும். விவேகானந்தர் சொல்றார், நான் உங்களுக்கு ரெண்டு பழக்கங்களை பழக்குவதற்காக ஆசைப்படுறேன். என்ன? இப்பொழுது எனக்கு 65 வயதாகிறது. 50 ஆண்டுகளாக நான் இதை செய்கிறேன். 50 ஆண்டுகளாக என்னை செய்ய வைத்தது ஒரு ஆசிரியர் தான். ஆசிரியர்கள், சிறந்த ஆசிரியர்களால் தான் சிறந்த மாணவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். சிறந்த மாணவர்களால் தான் சிறந்த சமுதாயம் உருவாகும். இந்த பள்ளியினுடைய பழைய மாணவர் தான் காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி. ஒழுக்கம் சார்ந்தவர், உண்மை சார்ந்தவர், நேர்மை சார்ந்தவர். யாருக்காவது உதவி தேவைப்படுகிறது என்றால், ஒருவருக்கு உதவ வேண்டும் என்று நான் நினைத்தால் உடனே கிருஷ்ணமூர்த்திக்குத்தான் தொலைபேசியில் தொடர்பு கொள்வேன். ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு முக்கியமான மனிதருக்கு அவசியமான தேவை இருந்தது. அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களால் ஒரு 25,000 ரூபாய் அனுப்பி வைக்க முடியுமா என்று கேட்டேன். அடுத்த நிமிடமே அனுப்பிவிட்டார். இது ஒன்று இரண்டல்ல, பிறருக்கு உதவி செய்வதுதான் இந்த மண்ணில் பிறந்த மனிதர்களுக்கான வாழ்வு என்பதை அவர் அறிந்து கொண்ட இடம் எது தெரியுமா? இந்த பள்ளிக்கூடம் தான். இங்கிருந்து தான் அவர் உருவாகி இருக்கிறார். நல்ல ஆசிரியர்களால் தான் நல்ல பிள்ளைகள் உருவாவார்கள். இப்போ ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மண் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறதுன்னு பாரு. இது வேறு, நான் உலகம் முழுவதும் செல்பவன். உலகத்தில் ஏறக்குறைய எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். ஆனால் எந்த நாடுகளிலும் இது போன்றெல்லாம் சிந்தனையை அவர்கள் விதைத்து விட்டு சென்றதில்லை. இப்போ ஒரு ஆசிரியர் யார், பெற்றோர் யார்? இப்போ பெற்றோர்லாம் இங்கே வரலை. ஆசிரியர் யார், பெற்றோர் யார்? இந்த மண் எப்படி வரையறை விளக்கம் தருது தெரியுமா? பெற்றோர்
முதல் ஆசிரியர், ஆசிரியர் இரண்டாவது பெற்றோர். இதுல ஏதாவது உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? பெற்றோர் முதல் ஆசிரியர், அவங்கதான் ஃபர்ஸ்ட் டீச்சர். என்ன குழந்தை